ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் கௌரிஷங்கர். போன வீடியோ ரொம்ப ஒரு அழகான ஒரு இடத்த நான் உங்களுக்கு காட்டினேன். இந்த வீடியோலையும் அதே வகையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான இயற்கை வளங்கள் சூழ்ந்து ஒரு இடத்துல நம்ம நிற்கிறோம். இந்த இடம் எங்கே இருக்குது, என்ன ஏதுன்னா நான் வந்துட்டு வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லுக் போயிட்டு வாங்க. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சாத்தனூர் டேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். மேபி தெரியலனாக்கா நான் சொல்கிறேன், கேட்டுங்க. திருவண்ணாமலை கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்க, அருணாச்சலர் தரிசிக்கிறதுக்காக வரீங்க அப்படின்னாக்கா அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்த அழகான ஒரு இடம் இருக்குது. என்னை சுற்றி நீங்கள் பார்ப்பீங்க, ரொம்ப அழகான ஒரு வியூ. இந்த டேம் எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் பிளான் வந்துட்டு இந்த டேமுக்காக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 1953 ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை கொண்டு வந்தார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்மவீரர் காமராஜர் தான் வந்து கொண்டு வந்தார். 5 வருஷத்தில் இந்த டேமை கட்டி முடிக்கணும் அப்படின்ற ஒரு தான் அதில் ஃபஸ்ட்டு ரூலே. 1958 இந்த டேம் வந்து எல்லாத்துக்கான ஒரு பயன்பாடாக இருக்குது. இதோட மொத்த கன்ஸ்ட்ரக்ஷனோடைய வந்து வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்போவே 4 crores ஒரு 10 லட்சம் ரூபாய் கம்மி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்த சுற்றி இருக்கிறதுக்கு எல்லா அக்ரிகல்ச்சருக்கும் தேவையான தண்ணீரை இங்கே சேமித்து கொடுக்கறதுக்காக இந்த டேமை அப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி. ஜியாகிரபி வந்து நான் வேறு இடத்துல சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடம் நான் அழகாக இருக்குது, காற்று சவுண்டு பயங்கரமாக இருக்குது. என்னோட சேர்ந்து நீங்களும் அதை கேட்பீங்க, இரிட்டேட் ஆகாது, முடிஞ்சளவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ண பாருங்க. சரி, இதனால வந்துட்டு ஒரே மோஷன் இல்லாமல் ஒரே இடத்துல நின்று எதையாச்சும் பற்றி தானே பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம், இந்த உலாகின்ற ஐடியா எங்கேருந்து வந்தது? தம்பி போக, தம்பி ஊருக்குள்ளே போய் காட்டு பாருங்க, நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. வெட்டியா இருக்கும்ல, வேற என்ன பண்றது, கண்டன் கிடைக்கல. வேணா வலிக்குது, கண்டன் கிடைக்குதுன்னு இல்ல, நம்ம வெளியில போறோம், நம்ம ஒரு 4 விஷயத்த பாக்குறோம். சோ நமக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம மாதிரி இருக்கிற பசங்களுக்கும் பிடிக்கும், நிறைய பேர் பிடிக்கும்ல, அந்த மாதிரிதான் நம்மள மாதிரி எக்கச்சக்கமா வெட்டி பசங்க இருப்பாங்கன்றத சிம்பாலிக்கா சொல்றேன். ஜாலியா இருக்கும் இங்க வந்தா. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெட்டியா இருக்கீங்க? விடு, இன்ஜினியரிங்லாம் இங்க பதிவு பண்ண வேணாம். மேக்ஸிமம் எல்லாமே இன்ஜினியரிங் தான், வெட்டினாவே இன்ஜினியர் தான், வேற பேரே இல்ல. கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம். இவ்வளவு பெரிய டேம் எப்படி அப்ப 5 வருஷத்துல கட்டிருக்காங்கன்னா பாத்துக்க, இப்போ ஒரு இது கட்டுறதுக்கே எவ்வளவு வருஷம்? சரி, எனக்கு ஒரு டவுட், 5 வருஷமா கட்டுறாங்கன்னு ஓகே, அந்த டைம்ல வந்துட்டு இங்க தண்ணி வெள்ளம் மாதிரி வந்து அந்த மாதிரிலாம் ஆனா அப்ப என்ன அப்படி ஆயிருக்காதா, இல்ல அப்படி ஆயிரும் என்ன பண்ணிருக்கோம்? கேட்கலாம் பாரு, கேரப்பாய மாதிரி ஒரு கேள்வியை பண்ணிருப்பாங்க. ஓ, இங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்துட்டு அப்போ அந்த காலத்துல எல்லாம் மணல் மூட்டைகளை தான் அடுக்கி ஒரு சின்ன அந்த தடுப்பான மாதிரி வந்து கட்டுவாங்க. ஸோ மழை ஜாஸ்தியாக வந்துட்டு இந்த ஏரியாவில் சுற்றி மழை ஜாஸ்தியாக ஆயிட்டு இருக்குன்றதுனால சின்னதாக வந்து மணல் மூட்டைகளையோ இல்லை கல்லையோ அடுக்கி ஒரு அணை மாதிரி இது பண்ணி எவ்வளோ சீக்கிரம் கட்ட முடியுமோ அப்படி சீக்கிரம் கட்டணும் அப்படின்றதுக்காக தான் அந்த 5 வருஷம் பிளானை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ நமக்கு தெரியுதுல்ல அந்த கஷ்டம், இப்போ சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, சின்ன வீட்டில் இருந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அந்த மாதிரி தான் அது. அப்போ வந்து முன்னாடியே யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணாங்க, இப்ப வந்தா கூட யாரும் பிளான் பண்றது இல்ல, அவ்வளவுதான் சிம்பிள். ஏன்டா என்ன அரசியலுக்குள்ள இப்ப என்னடா பிளான் இருக்கு நீ? மலை நடுவுல பாத்தீங்கன்னா செடிங்க, அதுக்கு நடுவுல கலர் கலரா வந்து பார்க்கு பசங்க விளையாடுறதுக்கு, வந்தா ஒரு நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு டைம் போறதே தெரியாத அளவுக்கு இடம் இருக்கு. போட்டிங் இருக்கா? ஆ, போட்டிங் இருக்கு. இப்ப தண்ணி கம்மியா இருக்குதுன்றனால இங்க இல்ல, தனியாவும் இருக்கு. இங்கேயும் வந்துட்டு டேமுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க தண்ணி ஒருவேளை ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா. அப்புறம் சண்டேஸ்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒருவேளை மீன் ஜாஸ்தியாக கிடைச்சுன்னா இங்கே ஏலம் விடுவாங்க, இங்கே ஃப்ரெஷ்ஷான மீனும் கிடைக்கலாம். திருவண்ணாமலையிலேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் அப்படியே இங்கே வாங்க, ஒரு மீன் இதற்கு மீன் குடிக்கவோ இல்லை எதுக்கோ போகிறாங்க, போட் போகிறாங்க. எனக்கு பின்னாடி தெரிகிற இடம் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த தண்ணி நீரை வெளியேற்றும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டுன்னு தெரியல தமிழில், தண்ணி வெளியில் வர இடம். பட் வந்துட்டு இப்போ சேஃப்டி மெஷர்ஸ்க்காக உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரூல்ஸ் ரொம்ப மதிக்கிறவங்க, கவர்மெண்ட் ரூல்ஸ் ரொம்பவே மதிக்கிறோம் அப்படின்றது. இந்த பொசுத்தொல்ல தாங்க முடியாது, டேம் சுற்றி இருக்கிற 62-65% ஆனது மிச்சம் 35% எங்கடா காணும் அப்படின்னு கேட்குறது தெரியுது. பட் என்ன பண்ணுறது, உள்ளே அலோவ் பண்ணலை, இல்லை நான் காட்டியிருக்கேன். இதுவரைக்குமே இந்த டேமுக்கு எந்த விதமான ஒரு டேமேஜோ எந்த ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோ போனது இல்லையா, ஃப்ரம் 1953
ஓகே. இப்போ நம்ம இப்போ யாராவது இப்போ டூரிஸ்ட் வராங்கன்னு வச்சுப்போமே, அவங்களுக்கு இப்போ என்ட்ரி ஃபீஸ் அந்த மாதிரி அது? ஆ, என்ட்ரி ஃபீஸ் கண்டிப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பைக்குக்கு சேஃப்டியான இடமும் இருக்குது, எல்லாத்துக்குமே பார்க்கிங் வசதி இருக்குது, பசங்க விளையாடுறதுக்கு வந்து நிறைய பார்க்ஸ் இருக்குது, பொழுதுபோக்கு விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்கான மினிமம் ஃபீஸை தான் வாங்குறாங்க. அதான் இந்த சிலை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? என்னோட கருத்து. ரொம்ப பெருசா இருக்குல்ல? பெருசா இருக்கு. ஆனா பாவம், இப்பதான் பார்க்க யாருமே ஆள் இல்லையே. வர தாமரை பூ ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தது. அப்படி அலோ பண்ணாலுமே வந்துட்டு க்ரோக்கடைல் பார்க் உள்ள போட்டோஸ் வீடியோஸ் நாட் அலோ. இதுதானே அந்த பிரம்மர் கையில இந்த கலர் தானே இருக்கும்? யாருக்கு தெரியும் என்ன கேட்டா? எனக்கு தெரியும், நான் சொல்றேன். அதான் பிரம்மர் தேவர் கிட்ட கையில இருக்கும். அட்லாஸ்ட் நம்ம டேமுக்கு எதுக்கு வந்தோம்னு சொல்றதே மறந்துட்டோம் பாருங்க. இப்ப கொரோனா டைம்ன்றதுனால பப்ளிக் யாருமே அலோடு இல்ல. அப்புறம் நீங்க மட்டும் எப்படா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கலாம். மீன் வாங்கணும்னா மட்டும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுவும் வந்து காலையிலே வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பெரிய மீன், சமைச்சு சாப்பிட்றதுக்கான மீன் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா 90, 100, 150 ரேஞ்சில் இருக்குது. மீனுக்கு தகுந்த ரேட் விற்கிறாங்க. இது வந்து வளர்க்குறதுக்கு உடனே அழகான இவனுங்களுக்கு இன்னும் இவ்வளோ வந்து அழகான விஷயத்தெல்லாம் வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்டா வந்து தொட்டியெல்லாம் வாங்கி வளர்க்க போகிறாங்களா? அப்படிலாம் என் பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தொட்டி இருக்குது, அதில் தான் வளர்க்க போகிறோம். சரி, வளர்த்துட்டு ஏதோ ஏதோ பெரிய வந்துட்டு நாட்டுக்கு சேவை பண்ண போகிறானுங்க வளர்த்து அப்படிலாம் இல்லை. இதுவும் வளர்க்குறது ஒரு விதமான காரணத்துக்காக தான், அது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். சரிம்மா, இதில் வந்துட்டு எப்படி அவங்க சொன்னாங்கன்னா, அங்கேருந்து நம்ம இங்கேருந்து ஒரு 80 to 90 kilometers அப் அண்ட் டவுன், 200 kilometers வந்துருச்சு போயிட்டு வர்றதுக்கு. இந்த கவர் அங்கேயே அவங்களே பேக் பண்ணி அதில் ஆக்சிஜன் அவங்க உள்ளே விட்டு இந்த மீன் வந்து சாகாமல் இருக்கிறதுக்கான எல்லா வழியும் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா துள்ளுறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த சின்ன ஒரு பவுல்லேருந்து இவ்வளோ பெரிய பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். வாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு உள்ள ஆக்சிஜன் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இப்படி விட்டுட்டு உடனே அப்படியே கவுத்துறக்கூடாது. இந்த தண்ணியும் வந்துட்டு சேர்ற மாதிரி இருக்கணும். இது எல்லாமே செத்துரும் அப்படின்னாங்க. ஒரு 6 months கழிச்சு இந்த மீன்கள் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் போடுறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டே டியூன்டாக எங்கள் கூட இருங்க. போமாடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஐடியாஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அழகான வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா வந்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென், பாய் ஃப்ரம் விஜய் கௌரிசங்கர்.